ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்முடைய கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குக்கர்லேருந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கரண்டியெல்லாம் வச்சு தூக்கி விடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம தூக்கவே கூடாது, அந்த மாதிரி தூக்குறது நல்லதே இல்லை, ஆபத்தும் கூட. ஸோ அந்த மாதிரி டைமில் இன்ஸ்டண்ட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கனமான துணியை வந்து நினச்சிட்டு இந்த மாதிரி மேலால் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக 3 to 5 seconds ரிலீஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மேலெல்லாம் கரண்டியை வச்சு தூக்கவே தூக்காதீங்க. அடுத்த டிப் என்ன பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை வந்து தோல் உரிச்சதுக்கப்புறமாவோ இல்லை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமாவோ ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு யூஸ் பண்ணவே கூடாது, அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரியான தவறுகள் எல்லாமே செய்வோம். ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுறது வந்து கண்டிப்பாக நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காய்கறிகள் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணும்போது தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேஸ்ட்டான மாதிரி ஆகிடும். ஸோ தேவையானது நம்ம தோலோட சென்டரை நம்ம கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து நம்ம அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரி கட் பண்ணதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நான் சென்டராக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கட் பண்ண வெங்காயத்தை ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 2 சொட்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ இல்லை சமையலுக்கு பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு ஆயில் வந்து லைட்டாக வந்து மேலால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து கிண்ணத்தில் நம்ம திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து கெட்டு போகாமல் அழுகி போகாமல் அதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம திருப்பியும் வந்து நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ண வெங்காயத்தில் இந்த மாதிரி கிராம்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றி இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கிச்சனில் ஒரு கார்னரில் தான் வைக்க போகிறோம். சம்டைம்ஸ் வந்து கிச்சனில் வந்து குட்டி குட்டியாக கொசுக்கள் நிறைய வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த வெங்காயம் கிராம்புடைய வாசனைக்கு அந்த கொசுக்கள் வரவே வராது. சம்டைம்ஸ் வந்து பழங்கள் காய்கறிகளில் நம்ம வாங்கி வச்சிருக்கிறப்போ அந்த மாதிரி இடத்துல அதிகமாக கொசுக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோடைய மூடியெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா வீட்டில் வந்து கிட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் பண்ணும்போதோ இல்லை படிக்கும்போதோ சம்டைம்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக எழுந்திரிச்சு போவாங்க இல்லையா. ஸோ அகைன் வந்து பார்க்கும்போது எந்த பேஜில் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறத சம்டைம்ஸ் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பெண்ணுடைய மூடியை வந்து அந்த பக்கத்தில் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மூடியெல்லாம் தூக்கி போடாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம வீட்டில் பில்லோ கவர்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும், பில்லோஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே டைமில் வாஷ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பில்லோ கவர்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் வந்து இந்த மாதிரி காட்டன் ஷால்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த வந்து ஷால்ஸை வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு நடுவில் வந்து சென்டரில் வந்து இந்த பில்லோஸை வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் நல்லா வந்து டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னை வச்சு நல்லா பின் பண்ணிக்கலாம். அந்த சைடும் இதே மாதிரி நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. எட்ஜஸில் கார்னர் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நல்லா வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அந்த சேஃப்டி பின்னை எடுத்துகிட்டு அதே இடத்துல வச்சு நல்லா பின் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துலையுமே நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பில்லோ கவர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக போகிற அந்த ஷால் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல டிசைன்ஸ் இருக்கிற ஷால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பில்லோ கவருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பில்லோ கவர் ரெடி பண்ண மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு அப்படியே பில்லோ கவர் மாதிரியே இருக்கும், பின்னாடி திருப்பி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுறப்போ எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். சோப்பில் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோடைய பாக்ஸை வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க. இனிமேல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடில் கார்னரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் வந்து உள்ளே இந்த மாதிரி செலஃபன் டேப் போட்டு நல்லா ஒட்டி விட்டுடலாம்.
ஏன்னா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சட்டன் வந்து அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் செலோஃபன் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டாப் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது டபுள் சைட் டேப் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம எங்கே வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோவுடைய இல்லைனா டோருடைய பேக் சைடில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து டோருடைய பேக் சைடில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சாவி பூட்டு அந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இடத்துல நம்ம வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா சாவி எங்காவது எடுத்து போட்டுருவாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறி வைப்போம், சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ சீக்கிரமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இடத்துல வச்சோம் அப்படின்னா எல்லாருமே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நீங்கள் விண்டோவில் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கை எட்டாத தூரத்தில் பார்த்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீரோவில் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். பீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டோரில் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது, அந்த இடத்துல நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி பின், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரப்பர் பேண்ட், அதுக்கப்புறம் ஸ்லைட் பின், சேஃப்டி பின், இந்த மாதிரி நமக்கு மிஸ் ஆகக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். எத்தனை ஸ்பேஸ் இருக்கோ அத்தனை ஸ்பேஸ்லேயும் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. மிஸ் ஆகக்கூடிய நிறைய பொருள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஐடி கார்டு, அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்க்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம தூங்க போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த சிங்க்குடைய அந்த ஓட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சியெல்லாம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக வந்து டெட்டால் ஊற்றிட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நல்லா உருட்டிட்டு நல்லா வந்து டைட்டாக வச்சு நல்லா அடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பூச்சி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும். அந்த மாதிரி வந்தால் கூட அந்த பேப்பர்லேயே ஒட்டிக்கும். மார்னிங் வந்து எடுத்து போட்டுட்டு சிங்க்கை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மள பல பேர் வந்து செய்கிற தப்பே இதுதான். பூரி சுடுறதுக்கு வந்து நம்ம அதிகமான அளவில் எண்ணெய் எடுப்போம். அந்த எண்ணெயை வந்து எடுத்ததுக்கப்புறமா பூரி சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம அகெயின் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. கரெக்டாக வந்து இந்த டம்ளரில் நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். இந்த ஆயிலில் வந்து லைட்டாக வந்து சால்ட்டு தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூரியை ஒன்று ஒன்றா போட்டுட்டு லைட்டாக வந்து நம்ம டிப் பண்ணாலே போதும், பூரி வந்து நல்லா உப்பி வரும். மேலால் வந்து எண்ணெயை வந்து தெளிச்சு தெளிச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பூரி வேணாலும் சுட்டு எடுத்துடலாம். இதுக்காக நீங்கள் லிட்டர் கணக்கில் வந்து எண்ணெயெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சில பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பூரி சுடுறதுக்கு நிறைய வந்து எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து ரீயூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது, அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து நமக்கு சின்ன டம்ளர் அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும், நம்ம எவ்வளோ பூரி வேணாலும் சுட்டு எடுத்துடலாம். லைட்டாக வந்து ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் உப்பை வந்து லைட்டாக தூவி விட்டுருங்க. தூவி விட்டதுக்கப்புறமா பூரியை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பூரி சுட்டு எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பூரி சுட்டு எடுத்துருக்கேன்ட்டு. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட வற்றவே வற்றாது. நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதிலேருந்து கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கும், அப்படியே இருக்கும் எண்ணெய். அதே போல் பூரியில் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூரி மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சமாக வந்து ரவை சேர்த்துப்போம். அந்த மாதிரி சேர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அது கூடவே இந்த டிப்ஸையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த முக்கால் டம்ளர் ஆயில் யூஸ் பண்ணி நான் 12 பூரிக்கிட்ட போட்டு எடுத்திருக்கேன். ஆயிலும் பார்த்தீங்கன்னா அதே அளவு தான் இருக்குது, கொஞ்சமாக தான் கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். எப்போயுமே நம்ம தக்காளி தொக்கு செய்யும் போது வெங்காயத்தை விட நம்ம தக்காளி வந்து அதிகமாக சேர்த்து செய்யணும். அந்த மாதிரி செஞ்சால் தான் தக்காளி தொக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து தண்ணியெல்லாம் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலே போதுமானது தான். நம்ம சேர்க்குற அந்த எண்ணெயிலேயே தக்காளி தொக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து டேஸ்டியாக செஞ்சு எடுத்துடலாம். ஸோ தண்ணி சேர்க்காமல் தக்காளி தொக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை விட தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் நீங்கள் சேர்த்து சிம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சானிட்டரி நாப்கின் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டிக்கரை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், அதனால தான் நான் நாப்கின் எடுத்திருக்கேன்.
இதில் வாசனைக்காக கால் மூடி அளவுக்கு மட்டும் கம்ஃபர்ட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வாசனை தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கால் மூடி சேர்த்தாலே நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இதை டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுற அந்த டேங்குடைய சைடில் கண்ணுக்கு மறைவான இடத்துல பார்த்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போலாம் டாய்லெட் ஓப்பன் பண்ணுறோமோ அப்போலாம் டாய்லெட் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இந்த இடம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த இடத்துலலாம் நல்லா வாசனையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு கண்ணுக்கு மறைவான இடத்துல நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வாஷ்பேஷனில் உள்ளே இருக்கிற அந்த ஃபில்டரில் பார்த்திங்கன்னா கார்னரில் மட்டும் நிறைய அழுக்குகள் படிஞ்சிருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் கொஞ்சமாக வந்து கோல்கேட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வந்து டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டூத்பேஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கோல்கேட் எடுத்திங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். க்ளீனிங் பர்பஸ்க்கு கோல்கேட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அதை லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ளே இருக்கிற அந்த கரைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நல்ல பளபளன்னு புதுசு போல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கார்னரில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கை தவறி ஆயில் சிந்திருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஆயிலுக்கு மேலே லைட்டாக வந்து உப்பு தூவி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே நான் கோதுமை மாவு கொஞ்சமாக தூவி விட்டுருக்கேன். கோதுமை மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு, மைதா மாவு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தூவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துல துணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த இடத்துல கொஞ்சம் கூட அந்த ஆயில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கவே இருக்காது. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் 3 பங்கு அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு மட்டும் நல்லா அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாவு நல்ல தண்ணியான பதத்துக்கு இருக்கணும், கட்டியாலாம் இருக்கவே கூடாது. ஒரு பவுலுக்கு மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டான இந்த பதத்துக்கு வந்துடும். இது கூடவே நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஏதாவது ஒரு வெஜிடபிளை நீங்கள் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிட்டு சேர்க்குறத விட துருவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இது கூடவே நறுக்கின இஞ்சியும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போது ஒரு தோசைக்கல்லை சூடுபடுத்திட்டு லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அப்போ தான் வந்து தோசை வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இதை வந்து தோசை மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத அந்த சமயத்தில் இந்த மாதிரி அரிசி மாவு வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சுற்றியும் வந்து ஆயில் இல்லைனா கீ ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியான ஒரு அரிசி மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பழைய கண்ணாடி வளையல்கள் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப வருஷமாக நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பழைய கண்ணாடி வளையல்கள் இருந்துச்சு அப்படின்னா பார்த்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் 15 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம பழைய கண்ணாடி வளையல்களை, ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணாத கண்ணாடி வளையல்களை நம்ம போடும்போது பட்டு பட்டுன்னு உடஞ்சிரும். அந்த மாதிரி உடையாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற வளையல்களை இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கைகளில் போட்டு பாருங்கள். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். போடும்போது பட்டு பட்டு நமக்கு உடையவே உடையாது. ஸோ எப்போவுமே பழைய கண்ணாடி வளையல்களை யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து நம்ம யூஸ் பண்ணும் போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் கூட உடையவே உடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு வளையல்கள்லாம் போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பாலிதீன் கவரை கையில் இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக சுருட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே வளையல்களை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். உடையாமல் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற பழைய பீங்கான் கப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லிட்டு கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு உள்ளே போட்டுக்கலாம். இப்போது இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோடு சேர்ந்து இந்த பூண்டுடைய தோல், வேப்பிலை இதெல்லாமே சேர்ந்து எரியும் போது நல்ல வந்து ஒரு வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாசனைக்கு கொசுக்கள் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஈவினிங் நைட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா கொசுக்கள் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் பற்ற வச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த புகைக்கு கொசுக்களுடைய தொல்லைகள் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ பாத்ரூமில் நமக்கு எந்த இடத்துலலாம் வந்து கொசுக்கள் அதிகமாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வாசனைக்கு சுத்தமாக கொசுக்கள் வரவே வராது.
அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதிகமான குவான்டிட்டியில் கோதுமை மாவுலாம் வாங்கி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும் போது இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோதுமை மாவை நல்லா வந்து சளிச்சிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஸ்டோர் பண்ணும் போது மேலே வந்து கல் உப்பு அப்படி இல்லைனா இந்த மாதிரி சால்ட் வந்து தூவி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு 7 ஒரு 8 மிளகை வந்து ஃபுல்லாக தூவி விட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆனாலும் வண்டு வரவே வராது. இந்த காரத்தன்மைக்கு வண்டுகள் வராமல் ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எந்த அரிசிக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரேஷன் அரிசியில் நம்ம வாங்கி வச்சு நிறைய குவான்டிட்டியில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய வண்டுகள் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வண்டுகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக வேப்பிலையை உள்ளே போட்டுக்கோங்க. அந்த காம்பு பகுதியோடு சேர்த்துட்டு உள்ளே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரேஷன் அரிசியிலலாம் பார்த்தீங்கன்னா வண்டுகள் வந்து வரவே வராது. எவ்வளோ அரிசியை நீங்கள் எவ்வளோ வருஷம் ஸ்டோர் பண்ணாலுமே வண்டுகள் வராமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே நம்ம கத்தி சிசர் ஸ்பூன் எல்லாமே ஒன்றா போட்டு வச்சிருப்போம். ஒன்றா வச்சிருக்கிறதுனால எடுக்கும் போது கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டில் ஜிக்ஸாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 4 பார்ட்டிஷனாக கிடச்சிரும். இந்த பார்ட்டிஷனுக்குள்ளே நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், வசதியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட்டில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா புளிச்சு போன மாதிரி ஆகிடும். அதை தூக்கி போட்டுறாமல் அதை நம்ம வந்து இந்த கிளீனிங் பர்பஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே இட்லி தோசை மாவு ஒரு 4-5 ஆயிடுச்சுன்னா புளிச்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அந்த மாவை தூக்கி போட்டுறாமல் அதையும் நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் அப்படி இல்லைன்னா கல் உப்பு ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே புளிச்ச பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த புளிச்ச தயிரும் புளிச்ச மாவும் இந்த உப்போடு சேர்த்து வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே நல்ல சூப்பராக வந்து நமக்கு க்ளீனாகி கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து செம்பு பாத்திரம் எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக வந்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதை அப்ளை பண்ணும் போதே லைட்டாக வந்து அந்த கரைகள் வந்து கரைஞ்சி வர்றது நமக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி வந்து ஒரு செம்பு பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் தான். அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மெத்தடுமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இங்கே பாருங்கள், தேய்க்கும் போதே அந்த கரைகள் வந்து கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். இதை தேய்ச்சதுக்கப்புறமா அப்படியே வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளியால் ஆன ஒரு சாவி கொத்து தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். கொலுசு இல்லைனா சாவி கொத்து, மோதிரம், இந்த மாதிரி எது வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த மாவில் நல்லா வந்து மூழ்கிற அளவுக்கு நல்லா வந்து போட்டுக்கலாம். மேலே வந்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு எடுத்து நல்லா போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து ஊற விடணும். ஒரு 1/2 hour நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறுச்சு அப்படின்னா அழுக்குகள் வந்து நல்லா வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். இதை அப்படியே வந்து ஒரு 1/2 hour டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் குட்டி குட்டியாக வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெண்டைக்காய் கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி சின்ன வெண்டைக்காயில் செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் வந்து பெரிய வெண்டைக்காயாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன், தனியா தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கறி மசால் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஜீரகத்தூள், பெப்பர் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற போல் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதிலையே கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் அப்படின்னா வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போவுமே வந்து வெண்டைக்காயில் நம்ம பொரியல் மட்டும் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை ஃப்ரை ரெசிபி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 அப்படியே ஊற விட்டுறலாம். அப்போ தான் வந்து இந்த மசாலா நல்லா ஊறி நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேனில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெறும் ஆயிலில் மட்டும் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம வந்து வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க.
இப்போ தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, உளுந்து, சீரகம் இதெல்லாமே போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து அடிப்பிடிச்சா மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நம்ம இதில் வந்து வாட்டர்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா வந்து பரட்டி பரட்டி விட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. நீங்கள் தேய்க்கும் போதே தெரியும் அந்த கரைகள் எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிக்கும், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்த அந்த மாவும் அந்த தயிருடைய கலர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு க்ரீனிஷ் ஆன மாதிரி ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செம்பு பாத்திரம் வந்து கருப்பாக இருந்தது இல்லையா, அதில் வந்து நம்ம அப்ளை பண்ண அந்த மாவு வந்து அந்த கரைகள்லாம் கரைஞ்சி வர வர அப்படியே வந்து க்ரீனிஷ் ஆன மாதிரி ஆகிடும். நல்லா கையால் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்பாஞ்ச் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும். இதுக்கு லிக்விட்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாவி கொத்தை இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. எந்த இடத்துலலாம் வந்து அழுக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சி விட்டாலே போதும், நல்லா வந்து பாலிஷ் ஆகிடும். வெள்ளி பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேணான்னு சொல்லி தூக்கி கீழே ஊற்றக்கூடிய அந்த மாவு தயிரை நம்ம இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வேணான்னு தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளும் வேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சில பொருட்களை நம்ம க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. ஒரு 5 நிமிஷம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கருத்து போய் நல்லா பழசு மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்ல புதுசு போல் நல்லா பளபளப்பாக ஆயிடுச்சு, நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி ஆகிடும். இதுக்காக நம்ம கடையில் போய் காசு கொடுத்து பாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. வேணான்னு சொல்லி நம்ம தூக்கி போடக்கூடிய 2 பொருளை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணிடலாம். நல்ல பாலிஷ் ஆகிடும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு பொருளையுமே வேணான்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுறாமல் அதை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நல்ல க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். டைமும் வந்து கம்மியாக தான் எடுக்கும். ரொம்ப வந்து சிரமப்பட்டு க்ளீன் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம காசும் வந்து நல்லா மிச்சமாகும். வெள்ளி பொருட்களை நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டாலும் கருத்து போயிடும். சில பேருக்கு வந்து நம்ம உடம்புல போட்டிருந்தாலுமே பாடி ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக கருத்து போன மாதிரி ஆகிடும். ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம பாலிஷ் பண்ணி உடனே போடணும் அப்படின்னு நினச்சோன்னா கடைக்கு போய் பாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிற இந்த சிம்பிளான தூக்கி போடக்கூடிய 2 பொருளை நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணிடலாம். நிறைய மெத்தடில் க்ளீன் பண்ணலாம். இந்த மெத்தடும் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற ரிங்கு, பிரேஸ்லெட், சாவி கொத்து, கொலுசு எது வேணாலும் இந்த மாதிரி மெத்தடில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளி பொருட்களை வந்து எப்போவுமே நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமாவும் ரொம்ப நாளுக்கு கருத்து போகாமல் அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நகை கடையில் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் நமக்கு ஒரு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஷீட்டில் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா இல்லை யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டாக நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கவரில் போட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சாதான் அந்த வெள்ளி வந்து கருத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கவர் பண்ணாமல் நம்ம அப்படியே ஷெல்ஃப்லலாம் போட்டு வச்சுருவோம். அந்த மாதிரி போட்டுட்டால் கூட ரூம் டெம்பரேச்சருக்கு கூட இந்த வெளி பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கூட பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி வச்சாலும் கருத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளி பொருட்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் கருத்து போகாமல் நல்லா புதுசு போல் இருக்கும். ஜுவல்ஸ் வாங்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஷீட் கேட்டால் கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணாலுமே நல்ல புதுசு போல் நல்ல பாலிஷாக அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம அகைன் அண்ட் அகைன் நம்ம வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஜுவல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க சொன்ன டிப்ஸ் தான் இது. ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.